நீட் ரிலீஸ் ஆன 10th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிருக்கும். எதர் நம்ம ஹாப்பியா இருக்கலாம் இல்ல சேடா இருக்கலாம். நிறைய பேர் வந்து மார்க் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னாரோ நீங்க குரூப்பையும் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பப்ளிக் எவ்வளவு அன்பிரடிக்டபிள்னு. சோ எவ்வளவு டஃபா வேணாலும் குவஸ்டின்ஸ் கேட்கலாம், எவ்வளவு ஈஸியா வேணாலும் குவஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ கட் ஆஃப் மட்டும் நம்பிட்டு நான் நல்ல நல்ல காலேஜ்ல போய் சீட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது குட் ஐடியா கிடையாது. சோ நம்ம பப்ளிக் மட்டும் நம்பி இல்லாம இப்பவே பேக்கப் பிளானா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணணும். சோ இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தனியா வேற ஒரு சிலபஸ் ஆஃப் ட்ராக் போய் படிக்கணும்னு அவசியம் இல்ல. 11th and 12th நீங்க என்ன போஷன்ஸ் படிக்கிறீங்களோ அதே போஷன்ஸ் தான் உங்களுக்கு இதே எக்ஸாம்ஸ்லயும் வரப்போகுது. இன் கேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? ரைட் நவ், இப்பவே ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால அதை கிராக் பண்ண முடியும். என்னதான் நம்மளுக்கு சிலபஸ் ஒன்னா இருந்தாலும் இந்த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரெண்டுக்கும் வேற வேற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த ரெண்டுக்குமே ஒரே பிளேஸ்ல நம்ம ஹண்டர் லேர்னிங்ல உங்களை கைட் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. இப்போ நீங்க டாக்டர் அப்படின்னா நம்ம நீட் எழுதணும், இன்ஜினியரிங் அப்படின்னா ஜேஇ எழுதணும், நம்ம அக்கௌண்டன்ட் அப்படின்னா சிஏ எக்ஸாம் எழுதணும், அதே மாதிரி லாயர் இல்லைனா லா சைட் நம்ம போகணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுலேயே ஹை காம்படிஷனா இருக்கிற நீட் அண்ட் ஜேக்கு சேர்த்த மாதிரி நம்ம சேனல்ல 2 times வீக்லி நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்க போறோம். அந்த 2 times கொடுக்குற ஸ்டடி பிளான் ஒன்னு வென்ஸ்டேவும் ஒன்னு சாட்டர்டேவும் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் லாஸ்ட் வென்ஸ்டே உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் ரிலீஸ் ஆயிருக்கும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே இந்த 3 நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். சாட்டர்டே ஜேஇ படிக்கிற பசங்க மேத்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிக்க போறீங்க, அண்ட் நீட் பசங்க கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் படிக்க போறீங்க. உங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டடி போர்ஷன்ஸ் இங்க ஸ்கிரீன்ல தெரியுது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ஒவ்வொரு டாபிக்கும் நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம்.